அன்புள்ள மாணவர்களே, வணக்கம். தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு திருவள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் இந்த பகுதியை கவனமாக கேளுங்கள். திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலவர். இவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். ஆனால் இவரை பற்றி உண்மையான வரலாறு எதுவும் கிடைக்கவில்லை. திருவள்ளுவர் திருக்குறள் என்ற சிறந்த நீதி நூலை இயற்றினார். இது உலக மக்கள் வாழ்க்கைக்கு மிக தேவையான நூல் ஆகும். உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் திருக்குறள் சிறந்த நீதி கருத்துக்களை கூறுகிறது. எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் மக்கள் திருக்குறள் அறிவுரைகளை பின்பற்றலாம். திருக்குறள் அறிவுரைகளை பின்பற்றினால் மக்கள் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள். இனி வினாக்களுக்கு விடை அளிக்கவும். திருவள்ளுவர் என்பவர் யார்? மீண்டும் ஒரு முறை பகுதியை படியுங்கள். திருவள்ளுவர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலவர். இவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். விடை: திருவள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலவர். அடுத்த வினா: திருவள்ளுவர் எந்த நாட்டில் வாழ்ந்தார்? பகுதியை படியுங்கள். திருவள்ளுவர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலவர். இவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். விடை: திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். வினா 3. திருவள்ளுவர் இயற்றிய நூலின் பெயர் என்ன? பகுதியை படியுங்கள். திருவள்ளுவர் திருக்குறள் என்ற சிறந்த நீதி நூலை இயற்றினார். விடை: திருவள்ளுவர் இயற்றிய நூலின் பெயர் திருக்குறள். வினா 4. திருக்குறள் எவைகளை கூறுகிறது? பகுதியை படியுங்கள். உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் திருக்குறள் சிறந்த நீதி கருத்துக்களை கூறுகிறது. விடை: திருக்குறள் நீதி கருத்துக்களை கூறுகிறது. வினா 5. திருக்குறள் அறிவுரைகளை பின்பற்றினால் மக்கள் எப்படி வாழ்வார்கள்? பகுதியை படியுங்கள். திருக்குறள் அறிவுரைகளை பின்பற்றினால் மக்கள் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள். விடை: திருக்குறள் அறிவுரைகளை பின்பற்றினால் மக்கள் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள்.